இந்த புதிய மாதத்துல செப்டம்பர் மாதத்துல மனிதர்களை பற்றி நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாக நான் உங்களை ஜாதிகளுக்கு தலைவனாக்குவேன், ஜனங்களின் சண்டைகளுக்கு நான் உங்களை விளக்குவேன், நீங்கள் அறியாத ஜனங்கள் உங்களை நேசிக்கிறார்கள் என்ற வாக்குத்தத்தோடு தொடங்கி ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படியெல்லாம் அபிஷேகிக்கிறார், எப்படியெல்லாம் தலைவர்களா மாற்றுகிறார். நம்மள கர்த்தர் 3 இடத்துல இருந்து விடுதலை ஆகியிருக்கிறார். முதல்ல நம்ம யாருமே அடிமைகள் கிடையாது, ஸ்லேவ்ஸ், நம்ம யாருமே அடிமைகள் கிடையாது. ஏன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருவரையும் அடிமைத்தன ஆவியிலிருந்து நம்மளை விடுதலை தந்துட்டார். எனவே நம்ம யாருமே அடிமைகள் கிடையாது. அதுக்கு அடுத்த பகுதி, 2வது பகுதி, அடிமையாகி நம்மளை கர்த்தர் வெளியில கொண்டு வந்த பிறகு நம்மளை அன்றாட உழைச்சு 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 ஓடாட்டைய சாதாரண மனிதர்களா கர்த்தர் வைக்காம 3வது ஒரு படி, அது என்ன படின்னா, 4 பேருக்கு மத்தியில கர்த்தர் நம்மளை தலைவர்களாய் உயர்த்தி வைக்கிறார். அது பற்றி நிறைய வசனங்களையும் வார்த்தைகளையும் வேத சத்தியங்களையும் நம்ம 1ஆம் தேதி தியானிச்சோம். அதுக்கு பிறகு திருவிழந்துக்கு வரும்பொழுது நம்ம எல்லாரும் என்ன தியானிச்சோம்னா, பரிசுத்தவான்களின் பாதங்களை கர்த்தர் காக்கிறார். 2 பேர் பார்த்தோம், 1 பரிசுத்தவான்கள், இன்னொன்னு பாவிகள். ஆனா கடந்த வாரத்துல நம்ம பாவிகள் என்கிற அந்த எதிர்ப்பதமான செய்தியை கொடுக்கவே இல்லை. ஃபுல்லா பரிசுத்தவான்களின் பாதங்களை தேவன் எப்படி காக்குறாரு, முதல்ல உங்களை கட்ட நீதிமானா மாத்துறாரு. நம்ம என்னைக்கு இயேசுநாதர அப்பா பிதாவேன்னு கூப்பிட வர்றோமோ, அன்னையில இருந்து அந்த விசுவாசத்தினாலே நான் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். நிறைய பேரு ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க, நிறைய பேரு திருவிருந்து சரியா எடுக்க மாட்டாங்க, நிறைய பேர் உடன்படிக்கைகளை சரியா நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க, நிறைய பேரு பலியினாலே கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு தடையும் கர்த்தர்கிட்ட வந்து பலி செலுத்தும் போதெல்லாம் நல்ல விசேஷமான பலிகளை செலுத்தி கர்த்தரை துதிக்க வேண்டும். சரி, அப்படின்னா நம்ம முதல்ல விசுவாசிக்கிறப்ப என்னவ மாறுறோம்னா, நீதிமான்களாய் மாறுகிறோம். ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம், அந்நியர்களா இருந்தோம், பரதேசிகளா இருந்தோம். திட்டாரு நினைச்சுக்காதீங்க, பைபிள்ல போட்டிருக்கு, நீங்களும் நானும் அந்நியர்களும் பரதேசிகளுமா இருந்தோம். தேவனுடைய காணியாட்சி அப்படின்னு போட்டிருக்குது, தேவனுடைய சொத்து சொகத்துக்கெல்லாம் நம்ம தூரம் இருந்தோம், அப்படிப்பட்ட மக்களா வாழ்ந்தோம். ஆனா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, தேவ சமூகத்துல நம்ம நெருங்கி கிட்ட போக முடியாது. இயேசு என்ன பண்ணாரு, திரைச்சிலையை 2 கிழித்து 2 தரத்தாரையும் ஒன்றாக்கினார். தேவனையும் மனிதனையும் கர்த்தர் இணைத்தார். இயேசு என்ன பண்ணாரு தெரியுங்களாங்க, மனுஷன் வந்து பாவம் பாவம்னு சொல்லி அவன் பிரிஞ்சு போயிட்டான், அடிமை அடிமை பாவத்துக்கிட்ட போனான், பாவத்துக்கு அடிமை ஆயிட்டான். அதுக்கு பிறகு அவன் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். ஒரு மனுஷனையும் கர்த்தரையும் பிரிக்கிற ஒரே சக்தி பாவம், அது மட்டும்தான், கீழ்ப்படியாமை, அது ஒண்ணுதான். அப்ப தேவன் என்ன பண்ணாரு, இயேசு என்ன பண்ணாருன்னா, இந்த கீழ்ப்படியாத மனுஷனுக்கு மத்தியில அவரே ஒரு கீழ்ப்படுகிற மனுஷனா வந்து, இயேசுவா வந்து கீழ்ப்படிஞ்சு ரத்தத்தை சிந்தி இயேசு என்ன பண்ணாரு, நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்தாரு. அப்பா நான் தான்ப்பா உனக்கு கடவுள், நான் தான் உனக்கு தெய்வம், நான் தான் உன்னை சிஷ்டித்த கர்த்தர். பிதாவாகிய தேவன் ஒருவனுக்குள்ள தன்னை வெளிப்படுத்தாத வரைக்கும், தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள தன்னை பரிபூர்ணமா காண்பிக்காத வரைக்கும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப நம்ம அத்தனை பேருக்குள்ளயும் அடிமைகளா, அந்நியர்களா, பரதேசிகளா, காணியாட்சிக்கு புறம்பே துரோகிகளா, அப்புறம் பாவத்தை செய்கிற மக்களா எப்பவோ ஓடிக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மள கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, வந்து அவருடைய விசுவாசத்தை நமக்கு தந்ததுனால நீதிமான்களாய் மாற்றினார். பைபிள்ல நீதிமான்கள் நீதிமான்கள் நீதிமான்கள்னு நிறைய நீண்ட வார்த்தைகளும் நிறைய வசனங்களும் வார்த்தைகளும் சத்தியங்களும் இருக்குது, அதை நீங்க தியானிச்சு கொள்ளுங்க. அப்ப விசுவாசம் வந்த பிறகு 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப், அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, பலி செலுத்துதல். உடன்படிக்கையினால என்னோடு பலி செலுத்தின மக்களை நான் பரிசுத்தவான்களாக்குவேன். கடந்த வாரத்துல எபிரேயர் 10:10 எல்லாருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியாளர் எழுதினார். எபிரேயர் 10:10 என்ன சொல்லுது, அந்த சரீரம் நமக்காக பலியிடப்பட்டதினாலே, இயேசுவின் சரீரம் நமக்காக பலியிடப்பட்டதினாலே அவருடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்கள்ல சத்துரு வந்து உங்களை குற்றப்படுத்துவான், நீ ஒரு பாவி, நீ ஒரு துரோகி,
நீ அப்படி நீ இப்படி அப்படின்னு சொல்லி பிசாசு பல நேரங்கள்ல நம்மள வந்து நிறைய குற்றப்படுத்துவான். அப்ப நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது, நம்மள நாமளே அவன் குற்றம் சாட்டுகிறவன் குற்ற சாட்டுக்கு ஒத்துக்காம இந்த எபிரேயர் 10:10 எடுத்து சொல்லணும், நோ நான் பாவியா இருந்திருக்கலாம், நான் அடிமையா இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவராக இயேசு அவருடைய சரீரத்தை எனக்கு பிட்டு கொடுத்து அவர் எனக்காக பலியாய் மாண்டு அந்த பலி இயேசுவின் கிருபாதார பலி. என்ன பலிங்க? கிருபாதார பலி. இயேசுவோட சிலுவையின் பலியை என்ன பலின்னு சொல்லுதுன்னா கிருபாதார பலின்னு சொல்லுது. அந்த கிருபாதார பலியின் நிமித்தமாய் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பரிசுத்தவான்களா மாறிட்டோம். அப்ப பரிசுத்தவான்களை பற்றி கடந்த வாரம் முழுக்க பார்த்து கர்த்தருடைய பிள்ளை இந்த வாரம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா சன்மார்க்கர்கள் துன்மார்க்கர்கள். உலகத்துல பாத்தீங்கன்னா மனுஷங்களை பத்தி பாக்குறப்ப நூற்றுக்கணக்கான மனிதர்களை பத்தி போட்டிருக்கு. ஜஸ்ட் உங்களுடைய சிந்தனைக்காக தூண்டுறதுக்காக அந்த மனுஷங்களை பத்தி பைபிள் என்னெல்லாம் போட்டிருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். சொல்லட்டுங்களா? தேவ மனுஷன், பழைய மனுஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா பொல்லாத மனிதர்கள், துன்மார்க்கமான மனிதர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், உத்தமர்கள், மகா பெரிய மனுஷன், ஸ்தூலித்த மனுஷன், பேலியாளின் மனுஷர்கள், நிர்பந்தமான மனுஷர்கள், இதயத்துக்கு ஏற்ற மனுஷர், நிபுணனான மனுஷன், துஷ்ட மனிதர்கள். அப்படி பாத்தீங்கன்னா சொல்லிட்டே உங்க எல்லாருக்கையிலையும் ஒத்துவாக்கி அகராதி இருக்குது. எல்லாரும் உட்கார்ந்து எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. ஸ்தோத்திரம், இன்னைக்கு உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை வெரைட்டியில மனுஷர்கள் இருக்காங்க. நம்ம நினைச்சுக்க கூடாது எல்லாருமே ஒரே மாதிரின்னு. நம்ம மூளை நமக்கு என்ன பண்ணோம்னா நம்மள வந்து ஓடி ஒளிய வச்சிரும். என்ன பண்ண அவரு நம்ம பண்ணான்னு சொல்லக்கூடாது, பண்ணாரு நம்ம ஆதாம், அவரு போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. கடவுளோட உறவு வேண்டான்னு சொல்லி தான் மனைவியை கூட்டிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி உறவுகள் வேண்டான்னு சொல்லி பிசாஸ் என்ன பண்ணுவான்னா ஜனங்களை கொண்டு போய் ஒளிய வச்சிருவான். நீ ஒளிஞ்சுக்கோ, நீ மறைஞ்சுக்கோ, உன்னை பத்திரமா வச்சுக்கோ. தாவீது சொல்லுவாரு தன்னை ஸ்துத்தி அவர் மதில் சுவர் மாதிரி கட்டிக்கிட்டாரு. அந்த மதுரை சுவருக்குள்ள நம்ம இருந்தோம்னா பீஸ்ஃபுல்லா இருந்துக்கலாம், நமக்கு எதுவுமே வேண்டாம், நம்ம மட்டும் போதும் அப்படின்றது வந்து சரியான மனநிலையா அப்படின்னு பார்த்தா மனநிலை அது சரியான மனநிலை அல்ல. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட போய் தொடர்புகளை தொடங்கும் பொழுதுதான் பக்குவப்படுகிறான் என்று சொல்றாங்க. என்னைக்கு ஒரு பெண் ஒரு தாயா மாறி ஒரு குழந்தையோட அந்த குழந்தை அம்மா பொண்ணுங்கிற அம்மா புள்ளங்கிற உறவு வருதோ அவ பாருங்க அந்த குழந்தை அந்த அம்மாவை ரொம்ப பக்குவப்படுத்துது. அந்த அம்மா குழந்தைய பக்குவப்படுத்துறாங்க. எல்லாத்த விட கல்யாணங்கள்ல பாருங்க சிங்கிள் அப்படியா இருக்கிறவங்க மிங்கிள் ஆகி டபுளா மாறுவாங்க. சிங்கிளா இருக்கிறவங்க மிங்கிள் ஆகி டபுளா மாறுவாங்க. அப்ப அந்த ரெண்டா இருக்கிறவங்க அதாவது ரெண்டா இருக்கிறவங்க ஒன்னா மாறி மறுபடி அவங்க ஒரே மாமிசமா மாறி அதுக்கு பிறகு இன்னொன்னா ஒரு குழந்தை எடுப்பாங்க. பாருங்க மனுஷ உறவுகள் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப ஒன்னா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனா இன்னொரு மனுஷனோட தொடர்பு கொள்ளும் போது அது கணவன் மனைவி உறவா இருக்கலாம், இல்லைன்னா ஊழியக்காரர் விசுவாசி உறவுகளா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய பாஸ் உங்களுடைய எஜமானனா இருக்கலாம். அவங்களோட நம்ம போய் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த உறவோட நம்ம உறவு வைக்கும் பொழுது கட்டுரை பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்முடைய மனநிலைய தேவன் பக்குவப்படுத்துவார். நம்ம தனியா தனிக்காட்டு ராஜாவா இருக்கிறது வேற, ஆனா இன்னொரு உறவோடு நம்ம பழகிறதுக்கும் அந்த உறவுகளோட சரியா பழகி ஜெயிக்கிறதுக்கும் கர்த்தருடைய வல்லமை பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை, ஒரு தெய்வீக ஞானம் வேண்டும். ஏன்னா மனுஷன் எல்லாரையும் படைச்சவர் கர்த்தர். அப்ப எல்லா மனுஷனையும் ஹேண்டில் பண்றதுக்கு முதல்ல என்ன ஞானம் வேணும்னா மனுஷீக ஞானம் அல்ல ஒரு தெய்வீக ஞானம் வேண்டும். ஒரு சிலரோட பழகினா 10 நிமிஷத்துல அப்படி அவங்க பச்சக்குன்னு ஒட்டிப்பாங்க. சில பேர் கூட பேசினா பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கும். சில பேர் கூட நமக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். கட்டுரை பிள்ளைகள் அவங்க எல்லாம் எப்படி சிறந்த மனிதர்களா திகழ்றாங்க அப்படின்னா பைபிள்ல பாருங்க சன்மார்கன் ஊஸ் தேசத்துல யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் தான். அவன் உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். சன்மார்க்கம்னா என்னன்னா அவனுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கன்னு தெரியும், ஆனா இதுதான் கடவுள்னு தெரியாது. அவன் கடவுளுக்கு பயப்படுவான், பொல்லாப்புக்கு விலகுவான். அப்ப அவரு தான் சன்மார்க்கன். இந்த யோபு வந்து
நீதிமானாவும் இல்லை, பரிசுத்தவானும் இல்லை. ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் வந்து நம்ம முற்பிதாக்களின் காலம். பைபிள்ல அது யோபு புஸ்தகம் நடுவுல வந்திருக்குது. அதனால நீங்க யோபு என்னமோ முற்பிதாக்களுக்கு பிறகு வந்தான்னு நினைச்சுக்காதீங்க. யோபு வந்து நம்ம முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அந்த நாட்கள்ல யோபு அந்த பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த ஒரு மனுஷன். அவருக்கு நியாயப்பிரமாணங்கள் தெரியாது, அவருக்கு பலிகள் தெரியாது. ஆனா அவர் சன்மார்க்கனா இருந்தார். கட்டு சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். ஒரு பொல்லாப்ப பார்த்தா அதை விலகிடுவான். அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பாருங்களப்பா சர்டிபிகேட் எப்படி கொடுக்கிறாருன்னு. அப்ப கட்டு சொல்றாரு யோபு ரெண்டுல இருந்து கூட பாத்தீங்கன்னா, அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறான். திரும்ப திரும்ப மூன்று இடங்கள்ல தேவன் மூணு நேரத்துல சொல்றாரு. அப்பனா சன்மார்க்கர்கள் அப்படின்றது பரிசுத்தவான்களுக்கு முந்தின ஒரு ஸ்டாப்பிங். அவங்களுக்கு வந்து பிரமாணங்கள் கிடையாது, கர்த்தர் தெரியாது. நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த இத்தனை வருஷத்துல நானும் சீனியர் சிட்டிசன் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டேன். இவ்வளவு நாட்கள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவோ மனிதர்கள் தேவனை அறியாதவர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா மனுஷன் நேயம் இருக்கும், மனிதர்களுக்கு அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க, மனுஷ உறவுகளை சரியா கையாளுவாங்க. ஒரு மனுஷன் கடவுள் இல்லைன்னு சொல்றான்னா என்ன காரணம், அவனுக்குள்ள கடவுளை அவன் பார்க்க முடியலன்னு அர்த்தம். உங்க கண்ணை மூடி உங்களுக்குள்ள கடவுளை பார்க்க முடிஞ்சா நீங்க நிச்சயமா சொல்லுவீங்க கடவுள் இருக்காருன்னு. கடவுள் இல்லைன்னு ஏன் சொல்றான், அவன் கடவுளை வந்து வெளியில பாக்குறான். கடவுளை வெளியில இருந்து பார்க்க கூடாதுப்பா, அவுட் சைட்ல இந்த கண்களை தெரியாது. கடவுள் அப்படின்னா கடந்து உள் இருப்பவர் தான் கடவுள். ஒரு மனுஷனுக்குள்ள கடவுள் இருந்தாருன்னா கண்டிப்பா பிரைஸ் காட் ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்களுக்கு தெரியும், இவனுக்குள்ள கடவுள் இருக்கிறார், அவரு உள்ளுக்குள்ள கடந்து இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாருங்கிறது தெரியும். அவனுக்கு என்ன பிரச்சனைனா தனக்கு உள்ளுக்குள்ள பார்க்காம வெளியில பாக்குறான். யாராவது நல்லவன் கிடைப்பானா, எங்கேயாவது கடவுள் இருப்பாரா, இது கடவுளா அது கடவுளா. என்கிட்ட ஒருத்தர் வந்து ஆர்கியூ பண்றாரு, நான் எப்பவுமே ஆர்கியூ பண்றதே கிடையாது, கடவுள் இருக்கா இல்லையான்னு. நான் ஒண்ணே அவர்கிட்ட சொன்னேன், கடவுள் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லைங்க, கடவுள் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அதை சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சரியா பதில் சொல்லவே இல்லை. நான் கேட்ட கேள்வி என்ன, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, கடவுள் உனக்கு தேவையா கடவுள் உனக்கு தேவையில்லையா. யாத்தியாவது ஒரு கேள்வி உருப்படியா கேளுங்களேன், அந்த கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லவே தெரியாது. நீ யாரு அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனு கூட ஊர்ல இருக்கிற எல்லார பத்தியும் விளக்கம் விளக்கமா சொல்லுவான். அவனை பத்தி அபவுட் யுவர் செல், உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலகீனம் என்ன, உனக்குள்ள தெய்வத்தோட சக்தி இருக்குதா, உனக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா. எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க, யாருமே யோகியத்தை இல்லைங்க, உலகமே பாவத்துல விழுந்து போச்சுங்க, எல்லாம் பாவிங்க அப்படின்றானா. இவன் என்ன பண்றான்னா தனக்குள்ள இருக்கிற சக்தியை பார்க்காம தூரக்க வெளியில பாக்குறான். அகக்கண்கள்ல பாக்குறது தான் தெய்வீகம், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எப்போ ஒருத்தன் இன்னொருத்தனை போய் குற்றவாளி, அவன் சரியில்லை, அவன் அப்படி இவன் இப்படின்னு வெளியில பாக்குறானோ, வெளி கண்கள்ல பாக்குறப்ப நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே வெளியில இருக்காது. நீ நினைக்கிற மாதிரி எந்த மனுஷனும் பழக மாட்டான், நீ நினைக்கிற மாதிரி எந்த மனுஷனும் உன் கூட உறவு கொள்ள மாட்டான். எவ்ரி மேன் ஹாவ் ஏ செப்பரேட் என்ன சொல்றது கண்ணோட்டம். கண்ணோட்டத்துக்கு என்னது, அவனுக்கும் ஒரு கொள்கை இருக்கும், கோட்பாடு இருக்கும், ஒரு ஆங்கிள் இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ். எவ்ரி மேன் ஹாவ் ஏ செப்பரேட் பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ்னு சொன்னப்ப அவனும் ஆழ்ந்த வாழ்க்கையில அவனுக்கு இருக்கிற அறிவுல அனுபவத்துல அவனுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஸ்தோத்ரம். இன்றைக்கு அநேகருக்குள்ள இந்த புரிந்து கொள்வது வரணும். முதல்ல உன்ன நீ கிளியரா புரிஞ்சுக்கோ, உனக்குள்ள கடவுள் இருக்காரா, கடவுளை இனிமே நான் புறம்ப பார்க்க மாட்டேன், கடவுள் எனக்கு தேவையா தேவையில்லையா அதுதான் முக்கியம். தேவைன்னா நீ அந்த தேவை எப்படி வச்சு பயன்படுத்துற சொல்லு. அந்த சன்மார்க்கர்கள் பாத்தீங்கன்னா பைபிள்ல நிறைய இருக்கும். கட்டர் வந்து இந்த சன்மார்க்கர்னா யார் பாஸ்டர், கொஞ்சம் ஒரு வரியில புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசப்பாவை ஏத்துக்காம ஒழுக்கமா வாழ்ற மக்கள், உலக மக்கள் அவங்க ஒழுக்கமா இருப்பாங்க, டிசிப்ளினா இருப்பாங்க. இங்க இந்த கட்டருக்குள்ள இருக்கிற மக்கள் பண்ற அந்த அமக்கலங்களெல்லாம் நல்லா சமூக வலைதள பக்கம் போய் பாக்குறதே இல்லை. இந்த பைபிள்ல போட்டிருக்கிற விதமா யாராவது ஒரு சிலராவது நல்லா ஒழுங்கா சரியா வசனத்தின்படி கிட்டத்தட்ட ஒரு சற்றேற குறைய இருக்கிற மக்களாவது இருக்காங்களான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஆனா உலக மக்களை போய் பாரு,
அவங்க வாழ்க்கையில ரொம்ப சன்மார்க்கமா இருக்கிறாங்க. அவங்க அந்த கடவுளுக்கு பயப்படுறாங்க. இங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல கர்த்தர் சன்மார்க்கரையும் துன்மார்க்கரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இந்த சன்மார்க்கன் துன்மார்க்கன் எல்லாரையும் ஒரே ரேங்கில தான் வைப்பாரு. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நிறைய வசனங்கள் சன்மார்க்கர்கள் துன்மார்க்கர்கள் அப்படின்னு நிறைய போட்டிருக்குப்பா. நான் என்ன சொல்றேன், இந்த துன்மார்க்கர்கள் அது ரொம்ப ஜாக்கிரதை. யாரு துன்மார்க்கர்கள்? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இல்ல, கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் பக்கத்தால போய் ஒளிஞ்சுக்கிட்டு கடவுளுடைய பேரால நமக்கு கஷ்டம் கொடுக்குற மக்கள். நான் என் வாழ்க்கையில நிறைய கோடி கோடி மக்கள் அந்த மாதிரி பார்த்திருக்கிறேன். யார் அது? விளிம்பு நிலை மக்கள். உண்மையா கர்த்தரோட உறவு வச்சுட்டு வந்தா அவன் துன்மார்க்கனா இருக்க முடியாது. அவனை நீதிமானா மாற்றுவார், அவனை பரிசுத்தவானா கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்கப்பா, உங்க கான்செப்டுக்கு வேற ஒருத்தன கான்செப்ட் ஒத்து வரலன்னா அவங்க டக்குன்னு சத்ருவா மாறிடுவாங்க. அதுக்காக நான்லாம் இப்ப என்ன பண்ணுவேன்னா, யாரு என்ன சொன்னாலும் வல்லூர்ல இருக்கிற தம்பி சுரேஷ் மாதிரி, சரிங்க ஆமாங்க நீங்க சொல்றது சரி, நீங்க என்ன சொல்றீங்க, உங்க கருத்தின்படி நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு ஏன் பாஸ்டர் எல்லாரோட கருத்துக்கு ஒத்து போயிடுறேன்னா, அவங்க கருத்துக்கு நம்ம மாறுபட்டு நின்னா அவன் நமக்கு சத்ருவா மாறிடுவான். பைபிள்ல நம்ம பவுல் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால் சத்ருவானாயினோ. கலாத்திய சபை ரொம்ப நல்ல சபை. கலாத்திய சர்ச்சில் பாத்தீங்கன்னா பவுல் ஊழியம் செய்யும் பொழுது அவரு கலாத்திய ஜனங்கள் பவுலுக்காக தங்கள் கண்களையும் பிடுங்கி கொடுக்க மனதா இருந்தார்களா? பார்ப்பா, ஏன் கண்களை பிடுங்கி கொடுக்க மனதா இருந்தாங்க? பவுலுக்கு சாயங்காலம் ஆனா கண்ணுல தண்ணியா வழியும். ஏன் பவுலுக்கு சாயங்காலம் ஆனா கண்ணுல தண்ணியா வழியுதுன்னா, அந்த தேவனை சந்திக்கிற நேரத்துல சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு மின்னல் உண்டாகி அந்த பவுலுடைய கண்கள்ல அந்த மின்னல் விட்டுலப்ப அவருக்கு சரியா கண்ணு தெரியாம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாரு. அப்புறம் அவர் ஞானசான் எடுத்து எல்லாம் வந்த பிறகு கூட அவருக்கு கண்ணுல எப்பவுமே தண்ணி வழிஞ்சிட்டே இருந்துச்சு, கண்ணுல ஒரு வியாதி மாதிரி இருந்துச்சு, அதத்தான் அவர் மாமிசத்துல எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு கண்ணுல அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வியாதியோட தான் அவர் ஊழியர் செஞ்சிருக்காரு. அதனாலதான் கலாத்திய சபை என்ன பண்ணிருக்குன்னா, பவுலுக்காக உங்க கண்ணுல தண்ணி விழுதியா, நான் ஏன் கண்ணை வேணா உங்களுக்கு பிடுங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அன்பா இருந்த கலாத்திய மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்பான கத்துடிப்புலயே பவுல் போய் ஏங்க நியாயப்பிரமாணத்தின்படி வாழ வேண்டாங்க, நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடுங்க, இப்ப கிருபையின் பிரமாணத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு பிரசனம் பண்ணி சத்தியம் சொன்னாரா? சத்தியம் சொன்ன உடனே கண்ணை புடுங்கி தர்றேன்னு சொன்ன மக்கள் பவுலோட கண்ணை புடுங்க தொடங்கிட்டாங்க. இதான் சத்துருக்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை. உதேசிச்சா உடனே அப்படியே ஐயா பையா கையாண்டு கடவுள் மாதிரி கொண்டு போவோம். அவனுக்கு அவனுடைய கருத்துக்கு நம்ம மாறுபட்ட கருத்துக்களை சொன்னா அவன் நமக்கு துன்மார்க்கன் ஆயிடுவான், நம்ம கண்ணை அவன் தோண்டாம விட மாட்டான். அதனாலதான் நம்ம இன்னொரு மனுஷனோட பழகிறப்ப அவங்க சொல்ற கருத்துக்கு நம்ம மாறுபட்ட கருத்தை சொல்லக்கூடாது. நீங்க சொல்றீங்களா? ஓகே. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அர்ஜென்டா போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பேசினாலும் அவங்க அதெல்லாம் ஒண்ணும் கேட்க போறதே இல்லை. அவங்க மனசுல என்ன யோசிக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க செய்ய போறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மையே அதுல போய் குறுக்கிட்டு காரியங்களை சொல்லிட்டு ஓகே உங்க கருத்துக்கு நான் ஒத்து வந்துடுறேன், அப்ப என்ன ஆகும்னா நம்ம சத்துக்கள் ஆகிற அந்த நிலைமையில இருந்து மாறி சாதகமா மாறிடுவோம். அன்பான கத்துடைய பிள்ளைகளே, சத்துருக்கள், அதுக்கு பிறகு விரோதிகள். பைபிள்ல பாத்தீங்கன்னா சத்துருக்களை பத்தி நிறைய வசனம் இருக்கும், விரோதிகளை பத்தி நிறைய வசனம் இருக்கும், துரோகிகளை பத்தி நிறைய வசனம் இருக்கும், நம்பிக்கை துரோகிகள், விசுவாச துரோகிகள் அப்படி நிறைய வசனங்கள் இருக்கும். இந்த மனிதர்களை பார்த்துட்டு பயந்துட்டு நீங்க படிக்காம வந்துடாதீங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சுக்கீங்க, தெரிஞ்சுக்கீங்க, வசனத்தை படிங்கப்பா. அப்படி வசனத்தை படிச்சாதான் நீங்க உங்களை சுத்தி ஒரு ஒரு இது மாதிரி காம்பவுண்ட் மாதிரி கட்டிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவர்களையும் ஜெயிக்கணும். இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில்தான் நம்ம வாழணும். இந்த உலகத்துல கரப்பான்பூச்சி இருக்கும், கொசு இருக்கும், பல்லி இருக்கும், உங்களுக்கு பிடிக்காத எத்தனையோ உயிரினங்கள் இருக்கும், அதோட பாம்பு இருக்கும், இதுக்குள்ளதான் நம்ம உலகத்துல வாழ்றோம். அதே மாதிரி இப்படிப்பட்ட பேலியாளின் மக்கள் இருப்பாங்க, துன்மார்க்கர்கள் இருப்பாங்க, தீட்டுப்படுற ஜனங்கள் இருப்பாங்க, சரிங்களா? இப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அப்ப பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, மனுஷனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப நம்ம அவேர்னஸ் இருக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும், அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும்னு தெரியணும். இன்னைக்கும் இந்த நாள்ல
சபையார் ஒவ்வொருவருக்கும் மனிதர்களை நல்லா பழகவும் அவர்களோடு கூட நல்ல உறவு வைக்கவும் சத்துருக்களா மாறாதபடிக்கு அவர்களுடைய கொள்கைகளுக்கு நம்ம எப்படி எல்லாத்துக்கும் ஒத்து போக முடியாது, எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது, அதுக்காக ஏத்துக்காமே இருக்கக்கூடாது. எப்படி அழகா பொலைட் மேனர், அதாவது டீசென்டா எப்படி ஒரு உறவுகளை கையாளணும் அப்படிங்கிறது தெரியணும். நம்ம சபை விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையை உலக பிரகாரமா எப்படி கன்வெர்ட் பண்ணு சொல்லி கொடுத்துருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவிக்குரியபடி வாழணும், உலக வாழ்க்கையை உலகப்படி வாழணும். அது மாதிரி மனிதர்களை ஹேண்டில் பண்ணவும், மனிதர்களோட பழகவும், மனிதர்களோட இணக்கமா இருக்கவும் ரொம்ப முக்கியம். மனுஷனுடைய ஆவியோட சரியா பழகலைன்னா பரலோகம் போறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா பரலோகத்துல எப்பவுமே மனிதர்கள் ஆயிரம் ஆயிரமா லட்ச லட்சமா மனிதர்கள் ஒவ்வொருத்தங்களும் கர்த்தருக்கு ரொம்ப தேவை. உங்களுக்கு எந்த மனுஷனும் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு மனிதர்கள் தேவை. உங்களையும் என்னையும் எல்லா மனிதர்களையும் நம்ம கடைபிடித்து அவர்களோடு சேர்ந்து வாழ நமக்கு கர்த்தர் பலன் கொடுக்கணும். எப்படிப்பட்ட மனுஷனையும் நான் ஹேண்டில் பண்ணுவேன். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுத்திருப்பார், சில ஞானமான காரியங்களை கொடுத்திருப்பார். ரொம்ப சுருக்கமான செய்தி தான் கர்த்தருடைய பிள்ளையே. ஒரு 10, 15, 20 நிமிஷம் உங்களுக்கு நல்லா தாராளமா சொல்ல முடியலனாலும் உங்களுக்குள்ள உங்க இதயத்தை கீறி வசனமாகிய விதையை போட்டிருக்கிற இந்த விதைகள் விளைந்து 1, 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரை சுத்திலும் மனிதர்கள் சூழ்ந்திருக்கட்டும். நீங்களும் நானும் சன்மார்க்கர்களை பார்த்திருக்கிறோம், துன்மார்க்கர்களையும் பார்த்திருக்கிறோம். விடுங்கப்பா, உலகத்துல எல்லா மனிதர்களும் இருக்கதா செய்வாங்க. பவுல நம்ம முன்மாதிரியா பார்த்தோம். பவுல் சத்தியத்தை சொன்னதுனால கலாத்திய சபைக்கு ஒரு சத்துருவா மாறிட்டார். பவுளை போய் பார்த்து சத்துருன்னு சொன்ன எப்படிப்பா? அதை பத்திலாம் அவர் கவலையும் படல. இன்னொருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது. நம்ம வாழ்ற வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை கர்த்தர் பார்க்கும் பொழுது இவன் என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளா வாழணும். அப்பாவோட ஆசை அதுதான், பாஸ்டருடைய ஆசை அதுதான், மெய்ப்பனுடைய ஆசை அதுதான். ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவர்கள். மனிதர்களை புரிந்து கொள்ளுங்க, கிளாரிட்டியில கொண்டு வாங்க. இப்பெல்லாம் நான் அடிக்கடி அதான் சொல்றேன், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட், கிளாரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் கூட எல்லாரும் நல்ல தெளிவுக்குள்ள வாங்க. இப்படித்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. இருக்கட்டும், நம்ம அவங்களுக்காக தேவனுடைய அன்பை காட்டுவோம், ஜெபிப்போம். நீங்க ஒவ்வொருவரும் அநேக மனித உறவுகளால் சூழ்ந்து கொள்ளப்படுவீர்கள். நிறைய உறவுகளை உங்க ரிலேஷன்ஸ், உங்க நண்பர்கள், உங்க வேலை ஸ்தலங்கள்ல நல்ல உறவுகள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பாராக.